சேனல்ல பார்க்க போற டிஷ் என்னன்னா சிந்தாமணி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு முதல் முறையா சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுடைய வீடியோவை முழுசா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் வந்து அன்சப்ஸ்கிரைப் ஆயிடும். அதனால எங்களுடைய வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ நம்ம சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். இது வந்துங்க நல்ல நிலையே நம்ம செய்யலாம். நான் வந்து இப்போ ஆயில் விட்டு தான் நான் செய்யறேன். நான் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. நம்ம வந்து இதுல வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயத்தை வந்து பொடி பொடியா நறுச்சு வச்சிருக்கோம். இப்போ வந்துட்டு வெங்காயத்தை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து முதல்ல நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வர வர நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிந்தாமணி சிக்கனுக்கு வந்து நமக்கு வெங்காயம் தான் அதிகமாக தேவைப்படும். நல்ல பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நம்ம வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு 15 வரமிளகாயை வந்துட்டு விதை எடுத்துட்டு நான் வந்துட்டு இந்த மிளகாய் கிள்ளி வச்சிருக்கோம். இப்போ இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் வந்து கலர் மாறக்கூடாது. கலர் மாறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இப்போ கருவேப்பிலை இருக்கு இல்லைங்கன்னா இப்போ கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாயோட கலர் தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த சிக்கனில் வந்துட்டு அந்த கலர் கொடுக்கும். அதனால் வந்துட்டு அது ரெட் கலராக இருக்கும் போதே நம்ம வந்துட்டு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுங்க நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். அந்த லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வர நம்ம வந்து நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நமக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு வதக்குனதும் நம்ம வந்து கழுவி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து வந்துங்க சிந்தாமணி சிக்கனில் வந்து நம்ம வந்து தண்ணியே ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் இதுலேயே நம்ம அந்த எண்ணெயிலே வந்து நம்ம வதக்கி விடணும் சிக்கனை. இப்போ நம்ம சிக்கன் போட்டுங்க அதுக்கு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு இதை கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 ஸ்பூனு நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு. அப்புறம் நம்ம 2 வேணும்னா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இல்லையா சிந்தாமணி சிக்கன் செய்யறதுக்கு வந்து மசாலா வந்து எதுவுமே நம்ம போட தேவையில்லை. வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இவ்வளோதான். இது போட்டாலே நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். திருப்பி நம்ம ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம கிளறி விட்டு திருப்பி மூடணும். அந்த கறி வேகிற வரலும் ஒரு 2-3 டைம் நம்ம அந்த மாதிரி செய்யணும். இப்போ வந்துட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கறி வந்து கொஞ்சம் வெந்திருக்குது. நம்ம வந்து இதில் தண்ணியே மிக்ஸ் பண்ணாததுனால அந்த எண்ணெயிலே வதங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சிம்லேயே வச்சிடலாங்க. அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு லைட்டாக விடும். அதுலேயே வந்து நமக்கு வந்து சிக்கன் வெந்துடும்.
நான் வந்து ரெண்டு முறை உப்பு போட்டுட்டேங்க, எனக்கு கரெக்டா இருக்கு. தேவைப்பட்டுச்சுனா நீங்க போட்டுக்கலாம். இப்ப நமக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா வத்தி நல்லா நமக்கு ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் கலரும் பாத்தீங்கன்னா நல்லா ரெட் கலரா ஆயிடுச்சு. மசாலா வந்து எதுவுமே போடாம ரொம்ப நல்லா வந்திருக்குது. இந்த வெங்காயம், கரம் மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்குது சிக்கன். இப்போ வந்துங்க நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு வந்து இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல காரசாரமாக இருக்கு சாப்பிட்றதுக்கு. இதை வந்து நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம், சப்பாத்திக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்றோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம மசாலா வந்து ரொம்ப கம்மி தான், எதுவுமே நம்ம சேர்க்கறது இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்களோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பஹ்ரைன் தமிழச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை நீங்கள் பார்க்கும் பொழுது ஸ்கிப் பண்ணாமல் முதல்லேருந்து கடைசி வரையும் எங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக மாறும்.